மேடம் வணக்கம் மேடம். வணக்கங்க சார். உங்களை அறிமுகப்படுத்துங்களா? என் பேர் நர்மதா, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். என்ன மேடம் படிச்சிருக்கீங்க நீங்கள்? பிஎஃப் டெக், ஃபார்மிங் டெக்னாலஜி படிச்சிருக்கேங்க சார். ப்ளஸ் டூ முடிச்சு பண்ணுறதா இது? இல்லை, எனி டிகிரி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பண்ணலாங்க, எனி டிகிரி அதாவது கோர்ஸ் முடிச்சுட்டு பண்ணலாங்க. த்ரீ இயர்ஸ் கோர்ஸுங்க சார். த்ரீ இயர்ஸ் படிச்சிருக்கீங்க? ஆமாங்க சார். சரி மேடம், இப்போ நம்ம பார்க்குறது உங்கள் நிலமா அது? ஆமாங்க சார். எங்கள் எத்தனை ஏக்கர் மேடம் இது? இது 3 ஏக்கருங்க சார். இது எதுக்கு மேடம் இந்த நிலம் வாங்கியிருந்தீங்க? இந்த நிலம் வந்து நாட்டு விதைகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு, மூலிகை செடிகள் அந்த மாதிரிலாம் உற்பத்தி பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேங்க சார். இது நிலம் அதுதான் கடையில் கிடைக்கும். நீங்கள் என்ன மேடம் உற்பத்தி இல்லைங்க சார்? கடையில் வந்து ஹைப்ரிட், நம்ம ஒரிஜினல் நாட்டு விதைன்னு சொல்ல முடியாதுங்க. ஹைப்ரிட்டு மருந்து கலந்து அந்த மாதிரி இருக்குங்க. நாங்கள் இயற்கையாக வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து எங்களோட பர்பஸ்க்காக நாங்கள் வாங்கினதுங்க சார் ஃபஸ்ட்டு. அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து சரி, அதை கொஞ்சம் அப்படியே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறங்காட்டிக்கு நம்ம வெளியிலேயே கொடுக்கலாம், மக்களுக்கு வந்து கொஞ்சம் பயனடையட்டும், நல்ல நாட்டு விதைகள் மருந்து இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் பண்ணிட்டுருக்குறோங்க. நாட்டு விதைகள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கு நாட்டு விதைகள் சார்? நாங்கள் எங்களுக்காக வந்து 10 இயர்ஸுக்கு மேலே டென் இயர்ஸாக பண்ணிட்டுருக்குறோங்க. இப்போ வந்து வெளியில் கொடுக்கறது வந்து ஒரு 5 இயர்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க சார். அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அப்போ வந்து வெளியில் கொடுத்துட்ருக்கோங்க சார். பண்ணிட்டுருக்கோங்க சார். வெளியில் கேட்குறவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு. ஆமாங்க சார். ஆமாங்க. சரி, இதுக்காக நீங்கள் சான்றிதழ் எதனா வாங்கியிருக்கீங்களா அரசாங்கம்? சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோங்க சார். என்ன சான்றிதழ்னு தெரிஞ்சிக்கலாமா அது? சார், நாட்டு விதைகளுக்காக அது பதிவு பண்ணணுமா? கண்டிப்பாங்க சார். பதிவு பண்ணால் என்ன பையன் தெரிஞ்சிக்கலாமா? நம்ம உற்பத்தி பண்ணுற விதைகள் வந்து தரமான விதைகள் டெஸ்ட் பண்ணுறதாமாங்க சார். டெஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்குறதுங்க சார். அவங்க பரிசோதனை பண்ணாங்களா? விதைகளை எடுத்துகிட்டு போயிட்டு பரிசோதனை பண்ணுவாங்க. விதைகளை எடுத்துகிட்டு போய் பரிசோதனை பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் தான் வந்து ஆமாம் பார்ப்பாங்க சார். இங்கேயே வந்து பார்ப்பாங்க, வெளியே எடுத்துகிட்டு போய் வந்து பரிசோதனை பண்ணி சொல்லுவாங்க. எவ்வளோ ஜெர்மினேஷன் எவ்வளோவு அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க சார். என்னென்ன விதைகள் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க சார்? நாட்டு விதைகள் பார்த்திங்கன்னா எல்லாமே கொடி வகைகள் எல்லாமேங்க சார். அவரை, பீர்க்கன், புடலை அந்த மாதிரி கொடி வகைகள் எல்லாமே, காய்கறிகள். ஆமாம் சார். இல்லைங்க சார், எல்லாமே கொடி, செடி கொடி எல்லாமே. இப்போ வெண்டைக்காய், பாவக்காய் அந்த மாதிரி எல்லாமே, எல்லா விதைகளும், கீரைகள் இன்க்ளூட் கீரைகள்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க சார். நாங்கள் எல்லாமே இது சொல்லிட்டு மூலிகை எதனா பண்ணுறீங்களா? மூலிகை பண்ணிட்டுருக்கோம். மூலிகை வந்து 300-350 வெரைட்டி இருக்குதுங்க சார். பண்ணிட்டுருக்கீங்க? ஆமாங்க சார். எல்லாமே நான் தான் கொடுத்துட்ருக்குறேங்க சார். அதெல்லாமே மூலிகள் பண்ணுறீங்க, காய்கறி பண்ணுறீங்க, அப்புறமா மரங்கள் எதனா பண்ணுறீங்களா நீங்கள்? மரங்கள் பண்ணிட்டுருக்குறோங்க சார். மரங்கள்லேயும் வந்துட்டு முருங்கை, அகத்தி, சிவப்பு அகத்தி நிறையா, அதுவும் நிறைய பண்ணிட்டுருக்கோங்க சார். வேம்பு, தேக்கு மரங்கள் சவுக்கு பண்ணுறீங்க, காய்கறி பண்ணுறீங்க. ஆமாங்க சார். அப்புறமா பூக்கள் பண்ணுறீங்களா? பூக்கள் பண்ணிட்டுருக்குறோங்க சார். பூக்களில் வந்து பன்னீர் ரோஸில் அந்த 2 வெரைட்டி பண்ணிட்டுருக்குறோங்க சார். அப்புறம் கிழங்குகள் பண்ணிட்டுருக்குறோங்க சார். பூவில் வந்து இந்த டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி, அது அந்த கிழங்குகள் பண்ணிட்டுருக்குறோங்க. அது அப்புறம் நார்மலாக மல்லி, முல்லை அந்த மாதிரி நாற்றுகள் எல்லாமே, அது எல்லாமே பண்ணிட்டுருக்குறோங்க. நீங்கள் பண்ணுறது வந்து நாட்டு விதைகள் தான்? ஆமாங்க சார், எல்லாமே நாட்டு விதை தான். எந்த உரமும் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லைங்க சார். எல்லாமே தொழு உரம் போட்டு அதுதான் பண்ணிட்டுருக்கோங்க சார். இயற்கையாக தான் பண்ணிட்டுருக்குறோங்க எல்லாமே சார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பழங்களும் பண்ணிட்டுருக்கோம். பழங்களில் பார்த்தீங்கன்னா பன்னீர் திராட்சை மெயினாக வந்து நாங்கள் பன்னீர் திராட்சை பண்ணிட்டுருக்குறோம். அது வந்து விதையோடு இருக்கிறது அந்த திராட்சை பண்ணிட்டுருக்குறாங்க. அது போக மாதுளை, கொய்யா, சப்போட்டா, லெமன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறோங்க சார். எல்லாமே நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டுருக்குறோங்க. சரி மணி, இப்போ நீங்கள் சொன்னீங்க காய்கறி விதை தான். காய்கறி விதைகள் வந்து வருஷம் ஃபுல்லாக வராது, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது நாங்கள் அது எடுத்துருவோங்க சார். அது அந்த சீசனுக்கு எல்லாமே கொடி வகைகள் மட்டும்தாங்க சார் சீசனுக்கு வர்றது. மற்றது எல்லாமே வந்து எல்லா டைம்லேயும் வர்றது தாங்க சார். இப்போ இப்போ விதை ஒரு விதை கேட்குறாங்க, அந்த விதை வந்து அப்போ வரலன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நாங்கள் அது ஸ்டாக் வச்சுருப்போங்க சார். இல்லை இருப்பாங்க, அது வந்து எப்படியுமே 9 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வெரைட்டி இருக்கும், முளைப்பது ரெண்டு இருக்கும். அதனால வந்து வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாங்க சார். இப்போ யாரா விதைகள் கேட்டாங்கன்னா முன்பதிவு எதனா பண்ணணுமா உங்ககிட்ட? முன்பதிவு பண்ண வேண்டியது இல்லைங்க சார். ஃபோன் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிருவாங்க சார். எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவே அனுப்பிச்சிட்டு இருக்கிறோங்க சார். எல்லாமே அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இது 3 ஏக்கருங்க சார். 3 ஏக்கரில் வந்து எல்லா மூலிகைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ இந்த நிலம் வந்து நீங்கள் வரும்போது இப்படி தான் இருந்ததுங்களா? இதெல்லாம் இல்லை, இது வந்து சும்மா வெறும் காடு மாதிரி இருந்துச்சுங்க சார். எதுவுமே இல்லை, வெறும் மொட்டையாக தான் இருந்துச்சுங்க, காடாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதில் எங்களுக்காக நாங்கள் போட்டு டெவலப் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மலைவேம்பு வச்சேங்க. ஒரு 400 மரத்துக்கு மேலே இருக்குதுங்க மலைவேம்பு. அதுக்கப்புறமா வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க எல்லாமே. அதாவது வெளியில் நாங்கள் போய் நாட்டு விதைகள் எங்கே கிடைக்குது அந்த மாதிரி அதை பார்த்து, கண்டிப்பாக ஆமாங்க சார், அது மாதிரி பார்த்து கொண்டு வந்து நாங்கள் இங்கே அதை எப்படி வருது அந்த மாதிரிக்கெல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ணிங்க சார். அவள் அப்படியே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இப்போ அப்படிதான் நீங்கள் வாங்கிட்டு வந்து அப்படியே பண்ணலை? இல்லைங்க சார், நாங்கள் ஆமாங்க சார். ஆமாங்க சார். இப்படி தான் முனைப்பு திறன் வருது, அதை கண்டுபிடிச்சி. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் இப்போ வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்கு. ஆமாங்க சார். சரி, இப்போ யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க என்ன விதை வாங்கிட்டாங்க, அதுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள் தெரியுங்க அவங்களுக்கு? அவங்க மண் இப்போ அவங்க அது என்ன, அவங்க என்ன எப்படி சொன்னாங்க, எப்படி வைக்கிறது, எவ்வளோ நாளில் வரும் எல்லாமே சொல்லுவாங்க சார். அது எல்லாமே சொல்லுவாங்க. என்ன டவுட்னாலும் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக சொல்லலாங்க சார்.
சரி, இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில செடிகளை நம்ம பார்க்கலாமா? என்னென்ன இருக்குன்னு காட்டுறீங்களா? காட்டுறேங்க சார். இப்போ இது வந்து துவரைங்க சார், மரத்துவரைன்னு சொல்லுவாங்க. இந்த துவரை வந்துட்டு 4-5 வருஷத்துக்குள்ள அப்படியே இருக்குங்க. நம்ம வெட்டி வெட்டி விட்டுட்டு காய் வர்றப்போ காய் எடுத்துட்டு நம்ம வெட்டி விட்டோம்னா மறுபடியும் தொலைஞ்சிருங்க. 5 வருஷம் நம்ம நல்ல ஈல்டு கிடைக்குங்க. நல்ல வெரைட்டிங் சார் இது. துவரை இது நாட்டு துவரை தான். அது நாட்டு துவரை தாங்க சார். சரி, இப்போ நீங்கள் உங்கள் இதில் நட்டுருக்கீங்க. ஆமாங்க சார். இப்போ நீங்கள் காய் உங்களுக்கு தேவையான காய் எடுப்பீங்களா? ஆ, எடுத்துக்கோங்க சார். நாங்கள் அதுலேருந்து எப்படி விதை எப்படி பண்ணுவீங்க காய் சார்? அதான் விதை புட்டு நிறைய விதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ரெண்டுமே பண்ணலாங்க சார். நிறைய போட்டு போயிருக்கோங்க சார். சரி, அடுத்தது இது வந்து முருங்கைங்க சார். முருங்கை நாங்கள் பண்ணிட்டு முருங்கை பண்ணிட்டு இருக்கிறேங்க. இது முருங்கை முருங்கை விதைங்க சார். இதுவும் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோங்க, உற்பத்தி விதை உற்பத்தி பண்ணிட்டுருக்குறோங்க. செடி முருங்கைங்க சார். நாட்டு விதைங்க சார். நாட்டு விதைங்க சார். சரி, வேறு என்ன மேடம் பண்ணுறீங்க? வேறு கொத்தவரை, சவுப்பு வெண்டை. இது வந்து வெண்டைங்க சார். நம்ம நாட்டு வெண்டைங்க சார், பச்சை வெண்டைங்க. இது வந்து சவுப்பு வெண்டைங்க சார். இது காய், இது சவுப்பு வெண்டையோட காய்ங்க சார். இப்போ எங்களோட தோட்டத்துலேருந்து எடு பறிச்சதுங்க. இதில் இருக்கிற விதை எப்படி இருக்கும்? இது இந்த வெண்டை மாதிரியே தாங்க சார் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுங்க சார், இதனால காய்ச்சது. இது சவுப்பு வெண்டையோட விதைங்க சார். இப்போ எங்கள் தோட்டத்துலேருந்து இதை பறிச்சதுங்க சார். காய்கறி பண்ணுறீங்க? பூச்செடிகளில் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். சார், பூச்செடி பார்த்தீங்கன்னா இது கோழிக்கொண்டை. கோழிக்கொண்டையிலே மல்டி கலர் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். கோழிக்கொண்டை நாத்தாவும் கொடுத்துட்ருக்குங்க சார், விதையாகவும் கொடுத்துட்ருக்குறேங்க. அடுத்தது வந்து பால்சம். பால்சம் வந்து இது பால்சம் இது வந்து நாங்கள் விதையாக தான் கொடுத்துட்ருக்குறோங்க சார். மல்டி கலராக தாங்க சார் இருக்கு. இதுக்கு வந்து 4-5 கலர் இருக்குங்க பால்சம்லேயும். என்னங்க சார் பூவில் இவ்வளோ தான்? பூவில் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். பூ மேரிகோல்டு, செண்டுமல்லி. செண்டுமல்லியில் வந்து நாட்டு செண்டுமல்லிங்க சார். ஆரஞ்சு, எல்லோ, அது ரெண்டு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அது போக நிறைய வெரைட்டி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார். பார்த்தீங்கன்னா இது கிழங்குல வந்து கிளாடியோலஸ், சம்பங்கியில் வந்து ஒத்த சம்பங்கி, அடுக்கு சம்பங்கி. எனக்கு பூவில் வந்து இந்த பட்டன் ரோஸ் அந்த மாதிரி என்ன கேட்டாலும் இல்லைங்க சார். அதாவது நாங்கள் வந்து ரோஸில் வந்து நாட்டு ரோஸுங்க சார், பன்னீர் ரோஸ். அந்த ரெண்டு டார்க் கலர் நாட்டு நாட்டு இது மட்டும் சார். இல்லைங்க சார், இல்லைங்க. அது பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா செங்காம்பு கருவேப்பிலை சொல்லுவாங்க சார், தெரியுங்க. அதனால வாசனையான கருவேப்பிலை, அந்த நாற்று கொடுத்துட்ருக்குறோங்க சார் நாங்கள். அது அதிகமாக வாங்குறாங்க மக்கள் வந்து. செங்காம்பு கருவேப்பிலை வந்து நிறையா வாங்குறாங்க. மேடம், நீங்கள் நான் உங்கள் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து திராட்சை பண்ணுறீங்க. அது வந்து எல்லா சூழ்நிலைக்கும் வரும், அது உண்மையாது? ஆமாங்க சார். கண்டிப்பாக இந்த அதாவது பன்னீர் திராட்சையை பொறுத்த வரைக்கும் வந்து அது எல்லா கிளைமேட்டுமே வரும் சார். திராட்சைன்றது நான் தேனியில் தான் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இல்லைங்க சார், வெயில் திராட்சை நல்லா வரும் சார். இல்லை மேடம், அப்போ புளிக்கும் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, ரொம்ப புளிச்சுது. இல்லை, அந்த நிறைய வெரைட்டி இருக்குங்க சார் அதுலேயும். இது வந்து நல்லா இந்த திராட்சை வந்து நல்லா இனிப்பான திராட்சைங்க சார். நல்லா நம்ம நார்மலாக சாப்பிடலாம் சார். பார்க்கலாம் சார், நாற்று பார்க்கலாம் சார். இது வந்து நாங்கள் பதியம் போட்ட நாற்றுங்க சார். இது இது வந்து 4 மந்த்ஸ் ஆன செடிங்க. இது இது நாங்கள் வந்து இதை வந்து எல்லா சீசன்லேயுமே கொடுத்துருக்கோம். எல்லா சீசனுமே வளருங்க. இது எல்லா கிளைமேட்டுக்கும் நல்லா வருங்க. சென்னையில் கூட வருமா? அது சென்னையில் வரும். சென்னையில் நிறைய கொடுத்துட்ருக்குறேங்க சார். நான் நிறைய வாங்கியிருக்காங்க. மாடி தோட்டமில் போடுறதுக்கு வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. மாடி தோட்டத்திலே போடலாங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி சைஸில் தொட்டி இருந்தால் போதுங்க சார். இதில் வந்து நம்ம இது வந்து 25 இயர்ஸ் இருக்குங்க சார் இந்த திராட்சை வந்து. நம்ம இதோட ஈல்டு வந்து 25 இயர்ஸுங்க. வச்சுக்கலாங்க சார். நம்ம உரம் மட்டும் பார்த்தீங்கன்னா வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு மட்டும் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதுங்க. சூப்பராக வருங்க சார், நல்லா வருங்க. மாடி தோட்டத்திலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வருஷத்துக்கு 3 டைம் 4 டைம் பழம் வருங்க. நம்ம ஒரு ஒரு டைம் ஹார்வெஸ்ட் பழம் வரும். மூணு மாதத்துக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 1.5 இயர்ஸ் ஆயிருங்க சார் பழம் வர்றதுக்கு. நம்ம வச்சு பழம் வர்றதுக்கு வந்து 1.5 இயர்ஸ் ஆயிருங்க. ஆனால் கொடியாக ஒரு பந்தல் போடணுங்க சார். நம்ம வெர்டிகலாவும் பண்ணலாம், வெர்டிகலாவும் பண்ணுறாங்க சார். ஆனால் பெஸ்ட்டு வந்து கொடி, இது பந்தல் போடுறது தாங்க சார். போட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 1.5 இயர்ஸுங்க. அதுக்கப்புறம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம், வருஷத்துக்கு 3 டைம் 4 டைம் வந்து நம்ம பழம் எடுத்துக்கலாங்க சார். அந்த பழம் எந்த ஒரு இதுவும் இருக்காது, புளிப்பே இருக்காது. புளிப்பு இருக்காதுங்க சார். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்குங்க. பழம் நல்லா இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. சரி, இங்கே கொடுக்குற நாற்று அப்படியே நட்டா போதுமா, எதனா போடணுமா? உள்ள வந்து தொழு உரம் போட்டால் போதும். தொழு உரம், அந்த மண் புழு உரம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்டிங்கில் போட்டு நட்டா போதுங்க சார். பெருசாக உரம் இதுக்கு தேவைப்படாதுங்க. மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கடலை புண்ணாக்கு, வேப்ப முன்னாக்கு 3:1 கடலை புண்ணாக்கு வந்து 3 பங்கு, வேப்ப முன்னாக்கு 1 பங்கு போட்டு கலந்து வச்சு அந்த வேறு சுற்றிலும் போட்டு விட்டால் போதுங்க சார், நல்லா வந்துடுங்க. சரி, இதுக்கு வந்து எந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, செம்மண் தான் வரும்? இல்லைங்க சார், இது எல்லா மண்ணுக்குமே வரும். களிமண்ணை தவிர எல்லா மண்ணுக்குமே நல்லா வரும். களிமண்ணாக வந்து நம்ம கூட அதாவது தனி தேங்கக்கூடாதுங்க சார். அது ஒரு பிரச்சனை. ஆமாங்க, கண்டிப்பாக. பூச்சி நோய் தாக்குதல்லாம் வருமா? வரும் சார். பூச்சி நோய் தாக்குதல் வர்றதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு
அதாவது 3G கரெக்ஷன் சொல்லுவாங்க சார், சில்லி கிரீன் சில்லி, அந்த இஞ்சி பூண்டு அடிச்சாலே போதும். அது போதும் சார். அதுக்கு வேப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் அது பூச்சி வந்தாலும் வரலாம் அடிச்சிட சொல்றீங்களா? அடிச்சிடலாங்க சார். அதாவது வர்றதுக்கு முன்னாடிக்கு அடிச்சிடலாங்க. நம்ம எப்படி அது ஒன்றும் பிரச்சனை ஆகும்? ஒன்றும் ஆகாதுங்க சார், ஒன்றும் ஆகாது. அது அடிச்சா அந்த பூச்சினை வராமல் இருக்கும். வராமல் இருக்குங்க சார். பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் நம்ம அடிச்சிக்கலாங்க சார், எதுவுமே ஆகாதுங்க. தோட்டத்தில் வளர்க்குற திராட்சை பஞ்சக்காவி அடிக்கலாங்க சார். பஞ்சக்காவி அடிச்சு விட்டோம்னாலும் அந்த மாதிரி அஸ்வினி அந்த மாதிரிக்கு அந்த பூச்சியும் வராதுங்க. மாடி தோட்டத்தில் நல்லா வளர்க்கலாங்க சார். சரிங்க. இப்போ பூக்கள் பண்ணுறீங்க, மூலிகைகள், மரங்கள், மரங்கள் என்ன மரம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? மரம் பார்த்தீங்கன்னா சார், தேக்கு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. தேக்கு, சவுக்கு, அதெல்லாம் கூட கொடுப்பீங்க? கொடுக்கலாங்க சார். அது எவ்வளோ மேடம் ஒரு நாற்று எவ்வளோ சார்? அது நாற்று சைஸை பொறுத்து மாறுபடுங்க சார். மரத்துக்கு மரம் மாறுபடுங்க சார். சரி, இப்போது நான் இன்னொரு கேள்வி எனக்கு, நீங்கள் நான் சொன்னீங்க நாட்டு விதைக்கு தான் சார் பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் இந்த பண்ணியை நான் உருவாக்கியிருக்கேன், அதாவது நாட்டு விதைகள் அழிஞ்சிடக்கூடாது அதுக்காக உருவாக்கியிருக்கேன் அப்படின்னீங்க. இப்போ நாட்டு விதைகளையும் இப்போ கலப்படம் இது இந்த ஹைப்ரிட்ன்றா பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிக்க முடியுங்களா? கண்டுபிடிக்கலாங்க சார். நாட்டு விதைகள் பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்பே தெரியுங்க சார் நம்மளுக்கு, அது சின்னது பெருசாக அந்த மாதிரி. ஏன்னா கொஞ்சம் நோய் தாக்கியிருக்கும். நாட்டு விதைகள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து மருந்தடிக்க கெமிக்கல் இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அது தெரியுங்க சார். ஹைப்ரிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அது ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, சீட் ட்ரீட் பண்ணியிருக்குவாங்க. அது பார்த்தாலே தெரியும் சார் நம்மளுக்கு ஹைப்ரிட் வரைக்கும். நாட்டு விதை கொஞ்சம் ஜெர்மினேஷனே வந்து கொஞ்சம் 10 விதை போட்டு ஒரு 8 விதை அந்த மாதிரி இருக்கீங்க. அது வந்து அப்படி இல்லை, 100% அப்படி சொல்லுவாங்க சார் ஹைப்ரிட்டு. இது வந்து ஈல்டு கம்மியாக இருக்கும். நாட்டு விதையில் வந்து ஈல்டு கொஞ்சம் கம்மியாக வரும். ஹைப்ரிட்டில் வந்து உங்களுக்கு ஈல்டு அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு எல்லோரும் ஃபஸ்ட்டு அதுக்கு மாறினாங்க. இப்போ மறுபடியும் பழைய படிக்க வந்து எல்லாருமே நாட்டு விதைக்கு மாறி இருக்கிறாங்க சார். நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையான்னு சொல்லுங்கள். அதாவது நம்ம வந்து ஹைப்ரிட் விதைகளை வந்து ஒரு செடியிலேருந்து விதைகள் எடுத்து இன்னொரு செடியில் போட்டால் வராது, ஆனால் நாட்டு விதைகள் வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடியை போட்டால் வளரும்னு கேள்விப்பட்டிருக்கோம், உண்மையாது? ஆமாங்க சார். அதாவது இந்த அந்த விதை அந்த செடியில் வர விதை எடுத்து நம்ம போட்டோம் அடுத்த விதை கூட வரும் கண்டிப்பாக. இது வந்து ஹைப்ரிட்ல வந்து வராது, வராதுன்னு கேள்விப்பட்டேன். மறுபடியும் விதையை வாங்கி விதையை போடணும். அப்போ இதில் விதை செலவு இதில் மிச்சம் தான். அதில் ஒரு டைம் வாங்கினா போதுங்க சார், அதுலேருந்து நம்ம விதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் மேடம். இப்போ நீங்கள் காமிச்சிங்க உங்ககிட்ட இருக்கிற மூலிகைகள் எல்லாம் வந்து நாட்டு விதைகள்லாம். இந்த யோசனை எப்படி மேடம் வந்தது உங்களுக்கு, இந்த நாட்டு விதைகள் பண்ணலாம் அப்படின்றது? ஏன்னா வந்து நிலம் வாங்கி நிறைய பேர் சும்மா வச்சுட்டுருக்காங்க, இல்லை ஒரே பயிராக பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த யோசனை ஏன் வந்தது, எதுக்காக வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இது வந்து நாங்கள் வீட்டு யூஸ்க்காக பண்ணலாம் கெமிக்கல் ஆரம்பத்தில் வந்து அதாவது நம்ம நல்லா காய்கறி மருந்து இல்லாமல் காய்கறி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணதுங்க சார். அப்போ வாங்கி அப்படியே டெவலப் பண்ணதுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு மேடம் இது பண்ணுறது உங்களுக்கு? சார் இது வந்து 13 வருஷம் ஆச்சுங்க சார் இந்த நிலம் வாங்கி. ஒரு 2 வருஷம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி அதை செட் இந்த மாதிரி மரம்லாம் வைக்கிறதுக்கே ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா உள்ள அதுலேயே இடையில இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரிக்கு எல்லாமே போட்டு எடுத்துகிட்ருக்குறேங்க சார் நாங்கள். சரி, இப்போ உங்கள் மரம்லாம் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த மரங்கள் நீங்கள் வெட்டுறது இல்லையா? இல்லைங்க, வெட்டுறதுக்காக இல்லைங்க சார். நாங்கள் வெட்டலாங்க, அதை வெட்டுறது இல்லை, வெட்டலைங்க சார். நீங்கள் இந்த இதுக்காக தான், இது கண்ணுக்காக தான் வெட்டுருக்கீங்க? ஆமாங்க சார். ஆனால் வெட்டினா அது வெட்டலாம், வெட்டலாங்க சார், வெட்டலாம். அது வந்து 5-6 இயர்ஸில் வெட்டலாங்க. நான் நீங்கள் வந்து வெட்டல, நீங்கள் வச்சுருக்கிறது வந்து மன சந்தோஷத்துக்காகவும். ஆமாங்க சார். விதைகள் நாட்டு விதைகள் பரப்பணுன்ற நோக்கம் தான் வச்சுருக்கீங்க. சரிங்க மேடம். இவ்வளோ நாங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. இன்னொரு கேள்வி, இப்போ நீங்கள் இந்த 3 ஏக்கரில் வச்சுருக்கீங்க, எவ்வளோ செடிகள் மொத்தம் இருக்குது மேடம்? இது அது காய்கறி பூக்கள் எல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கும் சார்? மர வகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மரத்துக்கு மேலே மலவேம்பே இருக்குங்க சார். தேக்கு வந்து பார்டருக்கு ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க, ஒரு 200 மரத்துக்கு இருக்குங்க சார் தேக்கு. அது போக முருங்கை, சவுப்பகுத்தி, வெள்ளையகத்தி அந்த மாதிரி நிறைய மரங்கள் வச்சு மரம் அதுவும் கிட்டத்தட்ட 100 மரம் பக்கம் வச்சுருக்கோங்க சார். எல்லாமே 100 மரம் இருக்குதுங்க. அப்புறம் கருவேப்பிலை இடையில ஃபுல்லாக இந்த மரத்து ஒரு 1/2 ஏக்கருக்கு வந்து கருவேப்பிலை போட்டிருக்குறோங்க சார். செங்காம்பு கருவேப்பிலை போட்டிருக்கோங்க. இன்னொரு 1/2 ஏக்கரில் அந்த கிழங்குகள், பூ வகை கிழங்குகள் இருக்கலாங்க சார். அந்த அது போட்டு எடுத்துகிட்ருக்குறோங்க சார். அது மாதிரி போட்டிருக்குறோங்க. மூலிகைகள் எல்லாம் பண்ணி மூலிகைகள் இடையில அந்த வேப்ப மரத்துக்கு இடையில ஃபுல்லாக மூலிகைகள் பண்ணிகிட்ருக்காங்க சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எப்படியும் ஒரு 5000 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குங்க சார், அது 5000 மேலே இருக்கும் சார். மேலே சார் இதுக்கெல்லாம் எப்படி தண்ணி பாய்ச்சிருக்கு மேடம்? எப்படி உரங்கள் எப்படி கொடுக்குறீங்க அதை தெரிஞ்சுக்கலாமா சார்? உரங்கள் வந்து ட்ரிப்ஸு தாங்க சார் கொடுத்துட்ருக்குறோங்க எல்லாமே. பஞ்சக்காவியா சொட்டு நீர் பாசனம் இதுக்கு சிறந்தது. ஆமாங்க சார், ஆமாங்க. இப்போ இதுக்கு பூச்சிநோய் தாக்குதல்லாம் வருமா? பூச்சிநோய் தாக்குதல் வருங்க சார். அதுக்கு நம்ம அது வேப்பெண்ணெய் அந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க சார். அதிகமாக வராதுங்க சார். ஏன்னா நான் இடையில நிறைய மரங்கள் இருக்குது. இப்போ ஒரு வெரைட்டி மட்டும் வச்சோம்னா அதை வந்து மட்டும் தாக்கிடுங்க. இப்போ அப்படி இல்லைங்க சார், எல்லாம் நிறையா வெரைட்டி இருக்கிறங்காட்டிக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குதல் வந்து கம்மியாக தான் இருக்குங்க. மரம் சுற்றி ஃபுல்லாக சுற்றிலேயே பார்டர் மரம் இருக்குதுங்க. அப்புறம் இது இயற்கை இந்த
கிழவன் நெட்டுன்னு சொல்லுவாங்க சார், இயற்கை வேலைங்க சார், அதாவது போட்டிருக்கிறாங்க. அதனால வந்து கொஞ்சம் தாக்குதல் கம்மியாக தான் இருக்குங்க சார். தாக்குதல் அதாவது இந்த மாதிரி துளு இது செண்டுமல்லி மேரிகோல்டு அது போட்டிருக்குறாங்க. அதில் வந்து ஒரு பூச்சிங்களை கவர் பண்ணி அதனால வந்து கொஞ்சம் கம்மி தாங்க சார் மருத்துவ தாக்குதல். சரிங்க மேடம். இப்போ இது இந்த மாதிரி வந்து யாராவது விதைகள் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? நாங்கள் கொரியர் பண்ணிடுவோங்க சார், கொரியர் அனுப்பிச்சிடலாங்க. சரி, இப்போ அது செடி வந்ததா வரலையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சார், அது எப்படி மேடம் நிவர்த்தி பண்ணுவீங்க? அவங்க செடி வரலன்றாங்க, வரலன்னு நாங்கள் மறுபடியும் அனுப்பிச்சுடுவோங்க சார். அப்போ அதுக்கு எப்படி எப்படி போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி டீடைல் கேட்பேங்க, எந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் ரொம்ப ஆழமாக போட்டுருவாங்க, செடி விதை முளைக்காது சொல்கிறோம், மறுபடியும் அனுப்பிச்சுடுவோங்க சார். வேறு விதை வந்து இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சுடுவாங்க சார். சரி, வீட்டு தோட்டம் பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டும் விதைகள் கொடுக்குறீங்களா, இல்லை சில பேர் ஏக்கர் கணக்கில் பண்ணுவாங்க அவங்களுக்கும் விதைகள் கொடுக்குறீங்களா? வீட்டு தோட்டம் மேக்ஸிமம் வீட்டு தோட்டம் மட்டும் இப்போ கொடுத்துட்ருக்குறோங்க சார். அங்கே எல்லாமே இப்போ ஏக்கர் கணக்கில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி இது செய்வீங்க நீங்கள் விதைகள்? முன்னாடி சொல்லணும் உங்களுக்கு, அது முன்னாடி சொல்லணும் சார். ஏக்கர் கணக்கில் வந்து நாட்டு விதை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க, அதனால் கொஞ்சம் முன்னாடியே சொன்னாங்கன்னா அது வந்து நீங்கள் எடுத்து கொடுப்போம், பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்க மேடம். இவ்வளோ கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துருங்க. அது இருக்கிற அந்த 3 ஏக்கர் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஆரம்பித்து இப்போ வந்து அதே வந்து விதைகள் வந்து பரவலாகணுன்ற நோக்கத்துக்காக இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. பசுமை தேசம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள், நன்றிகளும் தெரிவிச்சுக்கோங்க. நன்றிங்க சார். நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க.